ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம் சீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்கள், வெற்றிகரமாக நம்ம 9th புக்கு பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம பொருளாதார உயிரியல் படம் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் வீடியோ வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அது என்ன இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா, ஸோ நான் அந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், அது பாருங்கள். அதனோட தொடர்ச்சியாக நம்ம காளான் வளர்த்தல் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம வந்து ஃபாரஸ்ட் அண்ட் லேபர்ஸ் எக்ஸாமுக்கான வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போது 9th புக்கை முடிக்க போகிறோம். 10th ஆல்ரெடி முடிச்சிட்டோம், இப்போ 9th புக்கே வந்து முடிக்க போகிறோம். கூட வந்து தமிழ் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், ஜிகே வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ தமிழ் வந்து நிறைய நூல் நூலாசிரியர் போட்டிருந்தால் இப்போ இடையில வந்து போட முடியல. ஸோ அடுத்து கண்டிப்பாக வந்து இந்த வாரத்தில் வந்து தமிழ் வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு வந்து நான் லான்ச் பண்ணிவிடுவேன். அடுத்து இந்த ஜிகே வந்து 19 சேது இயக்கங்களும் வந்து முடிச்சு கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ போயிட்டுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வேறு க்வெஸ்டனுக்கு வந்து எல்லோரும் வந்து என்ன பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்டில். ஓகேங்களா? சரி, சப்ஸ்கிரைப் பண்ண உடனே என்ன பண்ணுங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து போடுற வீடியோ வந்து எங்களுக்கு வரல தெரில அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? சரி, நம்ம காளான் வளர்த்தல் பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். தாவர, விலங்கு மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை பயன்படுத்தி காளான்களை வளர்க்கும் முறையே காளான் வளர்ப்பு ஆகும். ஸோ என்ன சொல்கிறாங்க, தாவர, விலங்கு மற்றும் தொழிற்சாலை கழிவுகள்லாம் பயன்படுத்தி காளான்களை வளர்க்குற அந்த முறை தான் என்னன்னு சொல்கிறாங்க, காளான் வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ தாவர கழிவுகளாக இருக்கட்டும், விலங்கு கழிவுகளாக இருக்கட்டும், தொழிற்சாலையில் ஏற்படுற கழிவுகள், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றா சேர்த்து அது மூலமாக அந்த பயன்படுத்தி காளான் வளர்க்குற அந்த முறை தான் நம்ம என்ன சொல்கிறோம், காளான் வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறோம். இது கழிவை அழித்து நலத்தை உருவாக்கும் தொழில்நுட்பம் என சுருக்கமாக கூறப்படுகிறது. ஸோ அந்த கழிவுலாம் உள்ளே என்ன பண்ணிடும், அது எடுத்து சிதைத்து அது மூலமாக காளான் வந்து வளர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த கழிவுலாம் ஓரளவுக்கு என்ன பண்ணிடுறோம், நம்ம அழிச்சிடுறோம். காளான்களில் சரிவிகித நார்ச்சத்துக்களும் புரதத்தன்மையும் மிகுந்து காணப்படுவதனால் காளான் வளர்ப்பு தொழில்நுட்பமானது காளான் வளர்ப்பு தொழில்நுட்பமானது உலகம் முழுவதும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. பாருங்கள், ஏன் காளான் வளர்ப்பு வந்து பார்த்தா உலகம் முழுவதும் பரவலாக நிறைய பேர் அதில் வந்து பயன்படுத்தப்படுறாங்கன்னா, அதில் வந்து நார்ச்சத்துக்களும் புரதத்தன்மையும் அதிகமாக மிகுந்து இருக்கிறதுனால இது நிறைய பேர் வந்து உணவில் சேர்த்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ உணவில் சேர்த்துக்கிறதுனால இது அதிகமாக உலகம் முழுவதும் விரும்பி என்ன பண்ணப்படுது, வளர்க்கப்படுது. காளான்கள் பெசிடியோமைடிஸ் என்ற பூஞ்சை பிரிவை சார்ந்தவை ஆகும். ஸோ காளான்கள் எல்லாமே பூஞ்சைகள் தாங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ காளான்கள் எல்லாமே பூஞ்சையோட ஒரு வகை தான், அதுவும் பெசிடியோ மைசிட்ஸ் அப்படின்ற ஒரு பூஞ்சையோட ஒரு பிரிவை சேர்ந்தது தான் இது, இந்த காளான்கள். ஸோ பங்கைஸ். ஓகேங்களா? ஸோ தெரியலையா, காளான்களோட வளர்ப்பு நம்ம என்ன சொல்லுவோம், பங்கை கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பங்கி கல்ச்சர் அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க காளான்களோட வளர்ப்பை. ஸோ இது பூஞ்சைகள் பற்றிய படிப்பு என்னன்னு சொல்லுவாங்க, மைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் மைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மைக்கோபேஜ் அப்படின்னா நான் பார்த்தோம் இல்லையா, பூஞ்சைகளை தாக்குற வைரஸ் தான் மைக்கோபேஜ்னு சொல்லியிருப்போம். ஸோ திரும்பி நான் ஞாபகப்படுத்துறேன் வேறு அதுவும் இல்லை. ஸோ அப்போ அதே போல் பெசிடியோ மைசிட்ஸ் அப்படின்ற பூஞ்சையோட ஒரு பிரிய சார்ந்தது தான் இது, இந்த காளான். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வேர்டு, இதெல்லாம் க்வெஸ்சனில் கேட்பாங்க. இவை அதிக அளவு புரதங்களையும் நார்ச்சத்துக்களையும் வைட்டமின் மற்றும் தாதுக்களையும் கொண்டுள்ளன. நம்ம என்ன பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த காளான்கள் வந்து பார்த்தோன்னா இதில் அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்தோன்னா புரதங்கள் இருக்கான், கூட நார்ச்சத்துக்கள் இருக்கான், கூட வைட்டமின்கள் தாதுக்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இதை பயிரிடணும்னு நினைக்கிறாங்க, இதை எடுத்து சாப்பிட்ணும்னு நினைக்கிறாங்க. அதனால் இது என்ன உலகம் முழுவதும் இது என்ன பண்ணப்படுது, பயிரிடப்படுது. கிட்டத்தட்ட 3000 மேற்பட்ட காளான் வகைகள் உள்ளன. பாருங்க, கிட்டத்தட்ட எத்தனை வகையான காளான் வகைகள் இருக்கும், கிட்டத்தட்ட 3000 அதிகமான காளான் வகைகள் வந்து காணப்படுது. எடுத்துக்காட்டாக பட்டன் காளான், பாருங்க மொத்தமாக வந்து பார்த்தா எவ்வளோ இருக்கு, 3000 வகையான காளான். முதல்ல என்ன பார்த்தோம், காளான் வந்து பெசிடியோ மைசிட்ஸ் அப்படின்ற பூஞ்சையோட ஒரு பிரிவை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம். இதில் தாது உப்புக்கள், வைட்டமின்கள், புரதங்கள் எல்லாமே நார்ச்சத்துக்கள் அதிகமாகவே காணப்படுதுன்னு பார்த்தோம். 3000 மேற்பட்ட காளான் வகைகள் காணப்படுது, அதில் ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க பார்த்து பட்டன் காளான். ஓகே பாருங்க, அக்காரிகாஸ் பைஸ்போராஸ். ஓகேங்களா? சொன்னால் ஞாபகம் வச்சுங்க, அக்கா பைப்புள்ளா பட்டன் வச்சுன்னு எடுத்துன்னு போறா அப்படின்னு ஆக வச்சுங்க. அக்கா பைப்புள்ளா பட்டன் எடுத்துன்னு போறா, அப்போ அக்காரிகஸ் பைப்புள்ளா போறா, பைஸ் போறாஸ். ஸோ சும்மா ஒரு ஷார்ட்கட் அப்படி போட்டு வச்சுக்கிறோம். ஸோ எதை எடுத்துன்னு போறான்னு சொன்னா பட்டனை, அப்போ பட்டன் காளான் அக்காரிகஸ் பைஸ் போரஸ். அடுத்து சிப்பி காளான். ஓகேங்களா? ஸோ புழுவாகிற ரோட்டில் தான் என்ன வரும், சிப்பி வந்து அதிகமாக கிடைக்கும்னு ஆப்பு வச்சுங்க. புழுவாகிற ரோட்டில் சிப்பி அதிகமாக கிடைக்கும், அவ்வளோதான். அப்போ புளு ரோட்டா சிற்றினங்கள் எதுங்க, சிப்பி காளான். அந்த சிப்பி காளான்னது புளு ரோட்டா சிற்றினங்கள், அது அந்த வேர்டு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், புளுவாகிற ரோட்டில். அடுத்து பாருங்க வைக்கோல் காளான். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க, இது நல்லா நோட் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. வைக்கோல் காளான் வாழ்வோர் எல்லாம் வாழ்வேசி. ஓகேங்களா? ஸோ வைக்கோல் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வாழை வச்சு வாரி எல்லாம். ஸோ வாரி எல்லாத்தையும் வாரி என்ன பண்ணுறாங்க, வாழ்வாலாம் அடுக்கிறாங்க வைக்கலை அப்படின்னு ஆகிச்சு. ஸோ வைக்க போர் போடுவாங்க இல்லையா, அது எப்படி என்ன பண்ணுவோம், வாழ்வாலை தான் வந்து வைக்க போர் போடுவாங்க. அதை தான் சொல்கிறீங்க, வாழால வாரி எல்லாத்தையும். அப்போ வாழ்வாரி எல்லாம். ஓகேங்களா? வாழால வாரி எல்லாத்தையும், வாழ்வாரி எல்லாம்
வாழ்வாலாம் அடுக்கிறாங்க, அப்போ வாழ்வேசி வாழ்வேறி எல்லாம் வாழ்வேசி அப்படின்றத குடிக்கிறான்னா மை வைக்கோல் காளான்னு குறிக்குது. பாருங்க, பட்டன் காளான், அகாரிகா ஸ்பைஸ் போரா, சிப்பி காளான் உருவாகிற ரோட்லன்னு சொன்னேன், வைக்கோல் காளான் வாழ்வோரி எல்லாம், வாழை வச்சு எல்லாரையும் வாரி எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வாழ்வாலாம் அடுக்கிறாங்க, வாழ்வோரி எல்லாம் வாழ்வேரிஸ் வாழ்வேசி. ஓகேங்களா? சரி, காளான் அறுவடை செய்ய 1 மாதம் முதல் 3 மாதம் வரை ஆகும். பாருங்கள், ஒரு காளானை நீங்கள் பயிரிட்டீங்க அப்படின்னா அது அறுவடை செய்து எத்தனை மாதங்கள் ஆகுமா? 1 மாதத்திலிருந்து 3 மாதம் வரை ஆகுமா? எதுங்க அந்த காளானை வந்து அறுவடை பண்ணுறதுக்கு. காளான் வளர்த்தலில் உள்ள முக்கியமான நிலைகள் கீழே விளக்கப்பட்டுள்ளன. ஸோ அந்த காளான் வளர்த்தலில் என்ன முக்கியமான நிலைகள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ முதல்ல காளானியாக உலகம் மூலம் வளர்க்குறாங்கன்னு பார்த்தோம், அது பெசிடியோமைசிஸ் அப்படின்ற ஒரு பூஞ்சையோட வகையை பிரிவை சார்ந்ததுன்னு பார்த்தோம். இதில் வந்து பார்த்தோன்னா புரதங்கள், நார்ச்சத்து, விட்டமின்கள், தாதுப்புகள் எல்லாமே அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். 3000க்கு மேற்பட்ட காளான் வகைகள் இருந்தாலும் அது சில எடுத்துக்காட்டுலாம் பார்த்தோம். பட்டன் காளான், சிப்பி காளான், வைக்கோல் காளான்லாம் பார்த்தோம். இது வந்து அறுவடை காலம் 1-3 மாதம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த காளான் வளர்ப்பில் என்னென்ன படிநிலைகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கம்போஸ்டிங், அதாவது களத்தல் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வைக்கோலுடன் மாட்டுச்சாணம் போன்ற பல வகையான கரிமப் பொருட்கள் மற்றும் கனிம உரங்களை சேர்த்து கலப்பு உரமானது தயாரிக்கப்படுகிறது. முதல்ல என்ன பண்ணுறாங்க, இந்த வைக்கோல், மாட்டுச்சாணம் இதெல்லாம் மொத்தையும் ஒன்றா சேர்த்து கரிமப் பொருட்கள் மற்றும் கனிம உரங்களையும் சேர்த்து ஒரு கலப்பு உரமாக என்ன பண்ணுறாங்க, முதல்ல உருவாக்குறாங்க. இப்போ என்ன உருவாக்குறாங்க, முதல்ல கலப்பு உரத்தை உருவாக்குறாங்க. இது 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 1 வாரத்திற்கு வைத்து பாதுகாக்கப்படுகிறது. பாருங்கள், எத்துலவா 50 டிகிரி செல்சியஸுக்கு 1 வாரத்தில் வச்சு அப்படி பாதுகாக்கிறாங்க. அதை அந்த வைக்கோல் அந்த மாட்டு சாணம்லாம் வச்சு அந்தது ஒரு 50 டிகிரி செல்சியஸுக்கு 1 வாரத்துக்கு வச்சுருக்காங்க. அடுத்து காளான் வித்து ஸ்பான், ஸ்பான் என்பது காளான் விதையாகும். நோட் பண்ணிங்க, ஸ்பான் என்னதுங்க, காளான் விதை. ஸோ காளானோட அந்த விதையை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம், ஸ்பான் அப்படின்னு சொல்கிறோம். நோய் நுண்மை நீக்கப்பட்ட நிலையில் பூஞ்சை உடலங்களை தானியங்களில் வைத்து வளர்ப்பதன் மூலம் இது பெறப்படுகிறது. பாருங்கள், நோய் நுண்மை நீக்கப்பட்ட அந்த பூஞ்சைகளை எதில் வச்சு வளர்க்குறாங்களாம், தானியங்களில் வச்சு வளர்க்குறது மூலமாக எது கிடைக்குதுன்னா இந்த காளான் வித்து ஸ்பான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இவ்வாறு பெறப்பட்ட விதைகள் உரங்களிலுமே தூவப்படுகின்றன. எதுங்க, நம்ம மேலே பார்த்தோம்ல இந்த வைக்கோலியும் சாணத்தையெல்லாம் சேர்த்து ஒரு 50 டிகிரி செல்சியஸ் 1 வாரத்துக்கு வச்சுருப்பான்னு பார்த்தீங்களா, அது மேலே இந்த காளானோட வித்துக்கள் அந்த ஸ்பான் அப்படின்ற காளானோட வித்துக்கள் என்ன பண்ணுறாங்க, அப்படியே தூவி விடுறாங்க. இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்த்துட்டோம், அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, தூவி விட்டுட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் பாருங்க. அடுத்து உரையிடுதல். ஓகேங்களா, காஷிங், அதாவது உரையிடுதல் பண்ணுறாங்க. விதை கலந்த உரத்துடன் மண்ணானது மெல்லிய அடுக்காக தூவப்படுகிறது. ஓகேங்களா, ஸோ விதை கலந்த உரத்துடன் அந்த விதையாக கூட என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்பான் சொன்ன இல்லையா, அந்த விதை கலந்த உரத்தை கூட என்ன பண்ணுறாங்க, மண்ணானது மெல்லி அடுக்க அப்படியே தூவப்படுதான். ஓகேங்களா, அப்படியே மண்ணாக கூட என்ன பண்ணுறாங்க, மெல்லி அடுக்க அப்படியே மேலே தூவி விடுறாங்க. இது காளான் வளர்வதற்கு உதவி புரிகிறது. ஸோ அந்த விதை ஸ்பான் அப்படி தான் பண்ணணும், அது வளரணும் இல்லையா, வேறுன்றி வளரணும் இல்லையா, அது வளர்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணும் உரமும் வந்து உதவி பண்ணும். இது ஈரப்பதத்தை வழங்கி வெப்பநிலையை சீராக்குகிறது. ஏன் வந்து அந்த மண்ணையும் உரத்தையும் கொடுக்குறாங்கடானா, அந்த காளானுக்கு வந்து ஈரப்பதத்தை வழங்கி அந்த ஸ்பான் வளர்கிறதுக்கு வந்து ஈரப்பதத்தையும் வழங்கி தேவையான வெப்பநிலையை வந்து அங்கே ஏற்படுத்தி கொடுக்குது. ஓகேங்களா, இப்போ உரையிடுதல் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பொருத்துதல் பின்னிங் பார்க்கலாம் பாருங்கள். உடலானது சிறிய மொட்டுவிடத் தொடங்கி காளானாக வளர்கிறது. நம்ம பார்த்தோன்னே ஸ்பான் அப்படின்றத ஸ்பானை தான் என்ன பண்ணுறாங்க, உரத்தை மண்ணா கூட சேர்த்து மேலே அப்படியே தூவி விடுறாங்க. அது நல்லா வேறு ஒன்றி இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்குதான், மொட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காளானாக வளர ஆரம்பிக்குது. குண்டூசி போல் காணப்படும் இது வெண்மையான மொட்டுகளுக்கு ஊசிகள் என்று பெயர். ஏன்னா அது வளைச்சு முளைச்சி வரப்ப என்ன பண்ணுமா, ஒரு குண்டூசி போல் நீட்டாக சின்ன்தான் வந்திருக்கும். அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, ஊசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மொட்டுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க, ஊசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஹார்வெஸ்டிங், அறுவடை செய்தல். காளான்கள் 15 முதல் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நன்றாக வளரும். அப்போ காளான் வளர்த்து 7 டிகிரி செல்சியஸ் இருக்கணுமா, 15-23 டிகிரி செல்சியஸ் வரல வச்சுருந்தா அந்த நேரத்தில் காளான்கள் வந்து நல்லா என்ன பண்ணுமா, வளர ஆரம்பிக்கும். இவை 1 வாரத்தில் 3 சென்டிமீட்டர் உயரத்தில் வளரக்கூடியவை. 1 வாரத்தில் எவ்வளோ ஆகிட்டு வளர்ந்துருமா, 3 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து இது வளரக்கூடியவை. இது அறுவடை செய்ய தேவையான வளர்ச்சி ஆகும். எப்போங்க, 3 சென்டிமீட்டர் உயரம் வளர்ந்தால் என்ன போதுமா, அது அறுவடை செய்யறதுக்கு தேவையான வளர்ச்சி, உடனே நம்ம அறுவடை பண்ணிடலாம். 3 வார காலத்தில் முழுமையான காளான்களை அறுவடை செய்யலாம். அப்போ பாருங்கள், 1 மாதத்துக்குள்ளவே 3 வாரத்தில் என்ன பண்ணிடலாம், முழுசாக நம்ம எல்லா காளானையும் நம்ம என்ன பண்ணிடலாம், அறுவடை பண்ணி நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பதப்படுத்துதல். இப்போ நம்ம அறுவடை பண்ணிட்டோம், காளான முதல்ல நம்ம கம்போஸ்டிங் மூலமாக உரம் தயாரித்தோம், காளான் வித்து எடுத்து மண்ணை கூட கலந்து போட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ணோம், பின்னிங் பண்ணோம், அது முளைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அறுவடை பண்ணுறோம். இப்போ அடுத்தது பாருங்கள், பதப்படுத்துதல். நம்ம அறுவடை பண்ண காளான என்ன பண்ணணும், பதப்படுத்தி வைக்கணும், எல்லாம் வீணாயிடும் இல்லையா. நிறம் மாறுதல், எடை குறைதல் மற்றும் சுவை இழப்பு ஆகியன அறுவடை காலத்தில் காணப்படும் முக்கிய பிரச்சனைகள் ஆகும். நம்ம என்ன தான் அந்த 3 வாரம் கழிச்சு நம்ம அறுவடை பண்ணாலும், 3 சென்டிமீட்டர் வளர்ந்துருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா அதனோட கலர் மாறலாம், அடுத்து அதனோட டேஸ்ட் மாறலாம், அதனோட வெயிட் வந்து லாஸ் ஆகலாம்.
அப்போ இதனால் வந்து பார்த்தோன்னா அது வளர்த்தவங்களுக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு லாஸ் ஏற்படும் இல்லையா. அப்போ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்னா அவற்றை கீழ்கண்ட முறைகளில் பயன்படுத்தலாம். ஸோ இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம், கீழ்கண்ட முறைகள். ஒன்று, குளிர்வித்தல். அதை என்ன பண்ணலாம், குளிர்விக்கத்தல் மூலமாக அதை கெடாமல் பார்த்துக்கலாம். ரெண்டாவது, உலர்த்துதல். அது நல்லா பண்ண நல்லா காய வச்சு உலர வைக்கிறது. அடுத்து, கலனில் அடைத்தல். ஓகேங்களா, என்ன பண்ணுறது, ஏன்னா ஒரு காற்று போகாத கடல் கலனில் என்ன பண்ணி வச்சுக்கிறது, அடைச்சி வைக்கிறது. அடுத்து, வெற்றிட குளிர்வித்தல். ஸோ ஒரு எம்டி வேக்கண்டான பிளேஸில் என்ன பண்ணிக்கிறது, குளிர்விக்கத்தல் அது மூலமாகவும். அடுத்து, காமா கதிர்வீச்சு மூலம் 15 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சேமித்தல். ஸோ இந்தமாதிரி சூழ்நிலை வச்சோம் அப்படின்னா அந்த காளான்களிலிருந்து எந்த பாதிப்பு இல்லாமல் பதப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அதனுடைய இடையும் குறையாது, நிறமும் மாறாது, டேஸ்ட்டும் மாறாமல் அப்படியே இருக்கும். ஓகேங்களா, பாருங்க. அப்போ காளான் வளர்ப்பில் ஆரம்பித்து காளானை பற்றி பார்த்துட்டோம், அது எப்படி எந்தெந்த படியில் வளர்க்கப்படுது எல்லாமே நம்ம பார்த்தோம். அப்போ அதை எப்படி பதப்படுத்துறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, அதனோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறது ஹைட்ரோபோனிக்ஸ். என்னதுங்க, ஹைட்ரோபோனிக்ஸ். ஓகேங்களா, ஹைட்ரோனே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, தண்ணியை பற்றி குறிக்கிற ஒரு வேர்டு தான். அப்போ ஹைட்ரோபோனிக்ஸ்னு என்னென்னு பார்க்கலாம் பாருங்க. மண்ணற்ற சூழலில் நீரில் கரைந்துள்ள கனிம ஊடகங்களை கொண்டு தாவரங்களை வளர்த்தல் மண்ணில்லா நீர் ஊடக தாவர வளர்ப்பு முறை எனப்படும். அதாவது ஹைட்ரோபோனிக்ஸ். அப்போ ஹைட்ரோபோனிக்ஸ்னா என்னங்க, மண்ணில்லா நீர் ஊடக தாவர வளர்ப்பு முறை. அதை தான் நான் சொல்கிறோம், ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போ இங்கே எதை பயன்படுத்த போகிறதில்ல, மண்ணே இல்லாத சூழ்நிலை நம்ம தண்ணியை மட்டும் வச்சுக்கின்னு அந்த தண்ணியில் இருக்கிற அந்த கனிம ஊட்டச்சத்துக்களை எடுத்துன்னு தாவரத்தை வளர வைக்க போகிறோம். அப்போ அதுதான் நான் சொல்கிறோம் ஹைட்ரோபோனிக்ஸ். அங்கே முழு முழுக்க எது பயன்பட போகுது, நீர் தான் பயன்பட போகுது, அதனால தான் ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை இதற்கான கலன்கள் கண்ணாடி, உலோகம் மற்றும் நெகிழி ஆகியவற்றால் ஆனவை. ஸோ இதுக்கு பயன்படுத்த போகிற கலன்கள் வந்து பார்த்தா ஒன்று கண்ணாடியில் இருக்கலாம், அப்படி உலோகம் நெகிழி, அதால் எது வேணும்னு ஆணையாக இருந்து இருக்கலாம். இம்முறையில் தனித்த தாவரங்கள் சிறிய தொட்டிகளும் பெரிய அளவில் வளர்ப்பதற்கு பெரிய தொட்டிகளும் பயன்படுத்தப்படுகின்றன. ஓகேங்களா, நம்ம எப்படிப்பட்ட தாவரத்தை பயன்படுத்துகிறோமோ அப்படிங்கிறதாவில் நம்ம என்ன பண்ணலாம், அதனோட தொட்டிகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம். சின்ன தாவரம் தான் சின்ன தொட்டி, பெரிய தாவரம் தான் பெரிய தொட்டிகள் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த நுட்பமானது, ஸோ நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியம். 1980 ஜெர்மன் தாவரவியலர் ஜீலியஸ் வான் சாக்ஸ் என்பவரால் செய்து காண்பிக்கப்பட்டது. யாருங்க, ஜீலியஸ் வான் சாக்ஸ் அப்படின்றவர் தான் முதல்ல வந்து என்ன பண்ணியிருக்காரு, 1980 இந்த முறையை செஞ்சு காட்டிருக்காரு. எந்த முறையே, ஹைட்ரோபோனிக்ஸ், அதாவது மண் இல்லாமல் நீரில் இருக்கிற அந்த கனிம சத்துக்களை உறிஞ்சி தாவரங்களை வளர வைக்கிறது. இதை நம்ம என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஜூலியஸ் வான் சாக்ஸ் அப்படின்றவர் 1980 வந்து செய்து காட்டிருக்காரு வெற்றிகரமாக. விதையில்லா வெள்ளரி மற்றும் தக்காளி போன்றவைகள் வணிக ரீதியாக உற்பத்தி செய்வதற்கு இம்முறை வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பாருங்கள், ஸோ விதையில்லா வெள்ளரி மற்றும் தக்காளி, ஸோ அதனோட சீட்ஸே இல்லாமல் கிடைக்குது இல்லையா, அது எல்லாமே இது மூலமாக வளர்க்கப்படுதுறான்னா இது மூலமாக தான் வளர்க்கப்படுது. ஸோ அப்போ அது மிகப்பெரிய வணிக ரீதியாக வந்து ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கரைந்துள்ள நீருக்குள் வேறானது முழுகும்படி தாவரங்கள் மிதக்க விடப்படுகின்றன. அப்போ பாருங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு தண்ணிக்குள்ளே தாவரங்களோட வேர் மிதக்கிறப்பல என்ன பண்ணுறாங்களா, அப்படியே மிதக்க விட்டுறாங்களாம். வேர்கள் நீரையும் ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்சுகின்றன, ஆனால் இறுகு பிடிக்கும் தன்மையை கொண்டிருப்பதில்லை. எனவே தாவரங்கள் மேற்புறத்தில் உறுதியாக இருக்கும்படி அமைக்க வேண்டும். ஓகேங்களா, தாவரங்கள் வந்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், தாவரங்கள் அப்படியே மேலே வந்து தண்ணியில் மிதந்துங்கன்னு தான் இருக்கும் வேர். ஸோ நம்ம தாவரங்களை நேராக மேலே பிடிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு பிடிப்பை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ நல்லா மிதந்தான் இருக்கும், அந்த தண்ணியில் இருக்கிற கனிமத்தை எடுத்து என்ன பண்ணிக்கும், அது வந்து அப்படியே வந்து அது உயிர் வாழ்ந்துட்டுருக்கும். ஓகேங்களா, ஸோ முக்கியத்துவம், இந்த ஹைட்ரோபோனிக்ஸோட முக்கியத்துவம் பார்க்கலாம் பாருங்கள். ஊட்டச்சத்தும் நீரும் பாதுகாக்கப்படுகிறது. ஸோ அந்த நீரில் இருக்கிற ஊட்டச்சத்தும் பாதுகாக்கப்படுது, நீரும் வந்து அங்கே அதிகமாக செலவாக பார்த்தா நீர் நம்மளுக்கு என்ன பண்ணப்படுதுங்க, பாதுகாக்கப்படுது, பிரச்சனை இல்லை. அடுத்து, கட்டுப்படுத்தப்பட்ட தாவர வளர்ச்சி காணப்படும். ஸோ நம்மளை வந்து அதிகமாக வளர்ச்சி காணப்பட முடியாது. ஸோ நம்ம ஒரு லேப்லேயே வச்சு கூட இல்லை வீட்டிலே வச்சு கூட அதை நம்ம வளர்க்கலாம், ஒரு கட்டுப்பாடோட வளர்ச்சி தான் வந்து இதில் காணப்படும். அடுத்து, பாலைவனங்களிலும் ஆர்டிக் துருவ பகுதிகளிலும் இது சிறந்த மாற்று வேளாண் முறையாகும். ஏன்னா பாலைவனங்களில் வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்கிற மணலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவரங்கள்லாம் வளராது. அப்போ அந்த இடத்த இந்த முறையை பயன்படுத்தி நம்ம வந்து தாவரங்களை வளர வைக்கலாம். ஆர்டிக் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பனிகள் தான் இருக்கும், பனிப்பாறைகள் தான் இருக்கும், அந்த இடத்தையும் வளர்க்க முடியாது. அப்போ அந்தமாரி இடங்களையும் நம்ம என்ன பண்ணலாம், இது மூலமாக நம்ம ஹைட்ரோபோனிக்ஸ் மூலமாக வந்து நம்ம தாவரங்களை வந்து வளர வைக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள், ஹைட்ரோபோனிக்ஸ்னா என்ன பார்த்தோம், மண் இல்லாமல் நீரில் இருக்கிற அந்த கனிம சத்துக்களை மட்டும் எடுத்து உயிர் வாழ்த்து நம்ம என்ன பார்த்தோம், நீர் ஊடக தாவர வளர்ப்பு முறை ஹைட்ரோபோனிக்ஸ்னு பார்த்தோம். இது கண்ணாடி நெகிழி உலோகங்களை பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்தோம்னா முதல்ல 1980 ஜீலியஸ் வால்ப் சாக்ஸ் அப்படின்றவர் தான் வந்து முதல்ல வந்து இதை செஞ்சு காட்டினார். விதையில்லா வெள்ளரி தக்காளி இப்போ வெற்றிகரமாக அது மூலமாக தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே வந்து இப்போ பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது அக்வாபோனிக்ஸ். ஓகேங்களா, இது தாவரங்களை நீரில் வளர்க்கும் பழமையான முறையா, சரிங்க ஓகே ஓகே, மேலே ஒன்று விட்டுட்டேன். அடுத்து நான் பார்க்க போகிறது ஏரோபோனிக்ஸ். ஓகேங்களா, ஸோ ஏறணுன்னே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, காற்று தான் குறிக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ ஏரோபோனிக்ஸ் நான் பார்க்கலாம் பாருங்கள். வளிமண்டல வேளாண்மை ஏரோபோனிக்ஸ் என அழைக்கப்படும் இம்முறை அதிநவீன மண்ணில்லா வேளாண்மை தோட்டமாகும். பாருங்கள், வளிமண்டல வேளாண்மை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஏரோபோனிக்ஸ்.
ஓகேங்களா. அப்போ வளிமண்டல வேளாண்மை தான் நான் சொல்றாங்க, ஏரோபோனிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இம்முறை அதிநவீன மண்ணில்லா வேளாண்மை தோட்டமாகும். ஓகேங்களா, அதிநவீனன்னா என்ன பண்றது, இப்போ அதிகமாக நவீன முறையில் பயன்படுத்தப்படுற அந்த மண்ணில்லா தோட்டம் தான் நான் சொல்றாங்க இந்த ஏரோபோனிக்ஸ் அப்படின்றது. இதில் உள்ள முதன்மையான ஊடகம் காற்று ஆகும். பாருங்க ஏதை எதை ஏர்னு சொல்றாங்கன்னா, இதில் முதன்மை ஊடகமாக எது தான் பயன்படுது, ஏர், காற்று தான் பயன்படுத்துறதுனால என்னன்னு சொல்றாங்க இதை ஏரோபோனிக்ஸ் அப்படின்னு வந்து இது சொல்றாங்க. இம்முறையில் தாவரத்தின் வேர்கள் தொங்க விடப்பட்டு ஊட்டச்சத்துக்கள் காற்றில் பனி போல தூவப்படுகின்றன. ஏன் இப்போ காற்று முதல் ஊடகம் சொல்றாங்க பாருங்களா. ஸோ வேர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குமா, தொங்கிட்டு இருக்குமா, காற்று மூலமாக அதுக்கு தேவையான சத்துக்கள் அப்படி என்ன பண்ணப்படுது, பனி தூவரா போல வந்து தூவி விடப்படுதான். ஓகேங்களா. தாவரங்கள் அவற்றை உறிஞ்சு கொண்டு வாழ்கின்றன. பனி போன்ற தூவம் நிகழ்வானது ஒவ்வொரு சில நிமிடங்களிலும் நடக்கும். தூவுதல் தொடர்ச்சியாக நடக்காவிட்டால் தாவரத்தின் வேர்கள் காய்ந்து இறந்துவிடும். சரி என்னாவுமா, அந்த வேரில் கரெக்டாக தூவரத்து வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் திருப்பி திருப்பி நடந்துன்னே இருக்குமா, ஏன்னா அது நடக்காம விட்டுட்டா வேர் காய்ஞ்சி அந்த தாவரம் என்ன ஆகிடும், செத்துடும் இல்லையா. அதுக்காக இதற்காக நேர கட்டுப்பாட்டு கருவி ஒன்று ஊட்டச்சத்து பம்புடன் பயன்படுத்தப்படுகிறது. அதுக்காக என்ன பண்ணுறாங்களாம், நேர கட்டுப்பாட்டு கருவி அதில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்களாம். இம்முறையில் ஒவ்வொரு 2 நிமிட நேர இடைவெளியிலும் நேர கட்டுப்பாட்டு கருவி பம்பை இயக்குகிறது. அப்போ 2 நிமிட இடைவெளியில் நேர கட்டுப்பாட்டு கருவி என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த பம்பை வந்து இயக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஏரோபோனிக்ஸ் பார்த்தோம், அதாவது வளிமண்டல வேளாண்மைன்னு சொல்கிறாங்க. இதில் காற்று தான் முதல் ஊடகமாக இருக்குது. இது ஒரு அதிநவீன வேளாண்மை, மண்ணில்லா அதிநவீன வேளாண்மை அதான் முக்கியம். மண்ணில்லா, ஏன்னா மண்ணை நம்ம பயன்படுத்துறதுல அந்த வேர்டு முக்கியம். ஓகேங்களா. ஏன்னா நம்ம அதிநவீன வேளாண்மை முறைன்னு கேட்டாங்கன்னா நம்ம இதை சொல்ல முடியாது, மண்ணில்லா அதிநவீன வேளாண்மை தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா. அப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், தாவரங்களை அதே போல் தொங்க விட்டுருக்காங்க, ஆனால் அதனோட வேர்களில் தண்ணியில் பண்ணல, அப்படியே தான் தொங்கிட்டுருக்கு. ஸோ பம்பு வச்சு என்ன பண்ணுறாங்க, காற்று மூலமாக என்ன பண்ணுறாங்க, அதில் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு மின் மோட்டார் வச்சு என்ன பண்ணுறாங்க, காலப்பதிப்பு 2 நிமிஷம் நித்தி நித்தி மறுபடியும் என்ன பண்ணுங்க, ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா ஸ்ப்ரே பண்ணலாம் என்ன ஆகிடும், அந்த வேர் இருந்து அந்த தாவரமே வந்து டெத் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதனை தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அக்வாபோனிக்ஸ். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் அக்வாபோனிக்ஸ். இது தாவரங்களை நீரில் வளர்க்கும் பழமையான முறையையும் மண்ணில்லா வேளாண்மை முறையும் சேர்த்து இணைத்து உருவாக்கப்பட்ட புதிய முறையாகும். பாருங்கள், தாவரங்களை நீரில் வளர்க்குறது என்ன ஹைட்ரோபோனிக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த முறையும் அந்த பழமையான முறையும் மண்ணில்லா வேளாண்மை முறையும், ஸோ மண்ணே இல்லாமல் வேளாண்மை பண்ணுற அந்த ரெண்டு முறையும் மிக்ஸ் பண்ணி தயாரிக்கப்பட்டதான் என்னன்னு சொல்கிறாங்கடானா, அக்வாபோனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீர் வாழ் உயிரினங்களில் வெளியேற்றப்படும் கழிவுப் பொருட்கள் தாவரங்களில் உள்ளெடுத்துக் கொள்கின்றன. ஓகேங்களா. ஸோ நீரில் வாழக்கூடியது எதுங்க, இந்த மீன் இதுமாதிரி உயிரினங்களாக இருக்கு இல்லையா, அது வெளியேற்றுற அந்த கழிவுப் பொருள் எது எடுத்துக்க போகுது, இந்த பிளான்ட் எடுத்துக்கின்னு உயிர் வாழப்போகுது. இந்த கழிவுப் பொருட்கள் நைட்ரேட் ஆக்கும் பாக்டீரியாங்களின் உதவியுடன் முதலில் நைட்ரேட்டுகளாகவும் பிறகு நைட்ரேட்டுகளாகவும் மாற்றப்பட்டு பின்னர் தாவரங்களால் உறிஞ்சப்படுகின்றன. பாருங்க என்ன சொல்கிறாங்க, ஸோ நைட்ரேட்டு ஆக்கும் பாக்டீரியாக்கள். ஓகேங்களா. அப்போ அந்த இடத்துல இருக்கிற அந்த இப்போ மீன் அந்த மாதிரி உயிரினங்களாக இருக்கு இல்லையா, அந்த மீன் போன்ற உயிரினங்களை வந்து பார்த்தீங்கன்னா அது வெளியேற்றுற கழிவுகள்லேருந்து என்ன பண்ணும்போது அது நைட்ரேட் ஆகிற பாக்டீரியாக்கள் மூலமாக, அதாவது நைட்ரோஃபேக்டர் அண்ட் நைட்ரோசோமோனாஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம பாக்டீரியாலே நான் நடத்துகிறப்ப உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் நைட்ரோஃபேக்டர் நைட்ரோசோமோனாஸ் பற்றி, உங்களுக்கு நான் அங்கேயே நான் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த அந்தமாரி பாக்டீரியாங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த நைட்ரேட்டுகள் என்ன பண்ண, நைட்ரஜன் வந்து நைட்ரேட்டுகளாக மாற்றி தரும் இல்லையா. அப்போ அந்தமாரி பாக்டீரியாக்கள் மூலமாக என்ன பண்ணப்படுது, இங்கே நைட்ரேட்டுகள் நைட்ரேட்டுகளை மாற்றி பின்னர் தாவரங்களால் ஊட்டச்சத்துக்களாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. இப்படியாக கழிவுகள் பயன்படுத்தப்பட்டு நீரானது மறுசுழற்சி செய்யப்பட்டு மீண்டும் தொட்டிக்குள் வந்தடைகிறது. அக்வாபோனிக்ஸ் 2 பகுதிகளை உள்ளடக்கியது. நீர் வளர்த்தல், அதாவது மீன் போன்ற நீர் உயிரினங்களை வளர்ப்பது. பாருங்கள் 2 விஷயம் நடக்குது, மீனும் வளர்க்குறாங்க, மண்ணில்லா வளர்த்தல் அதாவது தாவரங்களையும் மண்ணில்லா முறையில் வளர்க்குறாங்க. பச்சை இலை காய்கறிகளான சீனா முட்டைக்கோஸ், கீரைகள், துளசி, கொத்தமல்லி இலை, வேக்கோசு இலை, கீரை இலை, காய்கறிகளான தக்காய், மிளகாய், குடைமிளகாய், மிளகுகள், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, காலிஃப்ளவர், புரோக்காலி, கத்தரி போன்ற காய்கறிகளையும் இம்முறை மூலம் வளர்க்கலாம். அப்போ பாருங்க இது மூலம் எவ்வளோ தாவரங்கள் வந்து நம்மளால் வந்து வளர்க்க முடியுது, காய்கறிகளும் வளர்க்க முடியுது, அதே நேரங்களில் ஸோ அந்த சீன காய்கறிகளையும் வந்து நம்மளால் சின்ன முட்டைக்கோசு, கீரை, துளசி, அந்த பச்சை இலை காய்கறிகளையும் நம்மளால் வந்து வளர்க்க முடியுது. ஓகே, இது மூலமாக இந்த அக்வாபோனிக். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ கீழே வந்து மீன் வளர்க்குறாங்க, அந்த மீனோட கழிவுப் பொருட்களை இங்கே என்ன பண்ணுது, இது மூலமாக மேலே ஏற்றப்படுது. ஓகேங்களா. ஸோ மேலே ஏற்றி இங்கே வந்து கொட்டின உடனே அந்த கழிவுப் பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்கிற அந்த நைட்ரேட் ஆக்கும் ஃபேக்டரியாக்கள் மூலமாக, நைட்ரோசோமோனோஸ் நைட்ரோ ஃபேக்டரிலாம் இருக்கு இல்லையா, அந்த ஃபேக்டரியாக்கள் மூலமாக அது நைட்ரேட்டுகளாகி தாவரங்களுக்கு எடுக்கப்படுது. எடுத்துகிட்டு அந்த தண்ணி மறுபடியும் ஃபியூரிஃபையர் ஆகி மறுபடியும் கீழே வருது. ஓகேங்களா. மறுபடியும் அதே மீன் சத்து மீனோட அந்த இது உறிஞ்சு என்ன பண்ணுது, மறுபடியும் மேலே போகுது. ஸோ இது அப்படியே தொடச்ச நாயினா இருக்கும் போது நடக்க போகுது. அப்போ அங்கே தண்ணி வந்து எந்த விதத்துலையும் இதுவாக போகிறதில்ல. ஸோ அந்த தாவரங்கள் வந்து நல்லா வளரப்போகுது.
ஓகேங்களா. சரி, இதை தான் சொல்கிறாங்க அக்வாஃபோனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சரி கேஸ், நம்ம வந்து இன்றைக்கி நம்ம முதல்ல காளான் வளர்க்க பற்றி பார்த்தோம். ஸோ காளானோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பெசிடியோ மைசிஸ் அப்படின்ற ஒரு வகையை சேர்ந்து 3000 மேற்பட்ட காளான்கள் இருக்குது. காளான்கள் எப்படி வளர்க்குறாங்க, அது எத்தனை மாதத்தில் வந்து ஈல்டு கிடைக்கும், அதனோட வித்துனா என்ன, ஸ்போன்னா என்ன, அது எப்படி எந்தெந்த முறையில் வந்து அது காளான் வளர்க்குறாங்க அப்படின்னு எல்லாமே பார்த்தோம். அடுத்து ஹைட்ரோபோனிக்ஸ்னா என்னென்னு பார்த்தோம், ஹேரோபோனிக்ஸ்னா என்னென்னு பார்த்தோம், அக்வாஃபோனிக்ஸ்னா என்னென்னு பார்த்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ், எல்லோரும் நல்லா படிங்க. ஸோ எல்லோரும் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ்.